விசுவாசி இயேசு கிட்ட வந்தானா இல்ல இயேசு அவனை தேடி போனானா? First meet God. First ஒவ்வொரு நாளும் தேவனை சந்திக்கணும். நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே. மத்தேயுல இதே வசனம் இருக்கா? அதே 4 அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, பிசாசு வரல ஆவியானவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட வர முடியாது, நீ என்கிட்ட வரவும் மாட்டே, ஆனா உன் எல்லைக்குள்ள உன் டெரிட்டரிக்குள்ள நான் வரேன்டா. இதோ வரேன்டா உங்ககிட்ட, இதோ நான் வந்துட்டேன் பாரு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பிசாசு வந்துட்டான், பிசாசு வந்துட்டான், பிசாசு வந்துட்டான், அதை தொட்டுட்டான், இதை தொட்டுட்டான், விசுவாசியை தொட்டுட்டான், ஜனங்களை தொட்டுட்டான், அவன் அடிச்சான், இவன் அடிச்சான், பொருளாதாரத்தை அடிச்சான். என்ன துணிச்சல் இன்னைக்கு பிசாசுக்கு சபைக்குள்ள வந்து எல்லாத்தையும் தொடுறதுக்கு. ஒரு நாய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கம் பண்ண என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஒரு அருவறுப்பு வரும், அதுக்கப்புறம் ஒரு கோபம் வரும். இன்னைக்கு அந்த அருவறுப்பும் கோபமும் பிசாசு மேல நமக்கு ஏன் வரல? நம்ம என்ன பண்ணிட்டோம்? சகிச்சிட்டோம். மனிதர்களை சகிக்கணும், ஆனா அவங்களோட சண்டை போடுறோம். பிசாசோட சண்டை போடணும், அவனோட சகிக்கிறோம். பிசாசு இயேசு கிட்ட வந்தானா இல்ல இயேசு அவனை தேடி போனாரா? இது சிக்னேச்சர். இன்னைக்கு என்ன நடக்குது? இயேசுவின் நாமத்தில் சொல்கிற கர்த்தர் இதெல்லாம் பேசுகிறாருன்னு இந்த சீசனில் எல்லாத்தையும் மாற்ற போகிறார் ஆண்டவர். உங்களை கொண்டு என்ன கொண்டு தான் இனி பிசாசு நம்மளோட எல்லைக்குள்ள இல்லை, நாம் அவனோட எல்லைக்குள்ளேயே போய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். பிசாசு என்ன பாடாப்படுத்தி எடுத்துட்டாங்க. ஜபத்தினாலே நான் கஷ்டப்பட்டு மேற்கொண்டு இயேசு சொல்கிறாரு, ஆவியில் நிரம்பினவனை போய் நிற்கிறார் பிசாசு முன்னாடி, வா பார்த்துக்கலாம். இன்னும் என்ன அர்த்தம்? நான் நீயா நானு இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? முடிவு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இவர் ஆவியில் நிரம்பி வெளியில் வந்தவுடனே ஒரு சத்தம் வருது. எங்கிருந்து? வானத்தில் இருந்து. என்னன்னு? இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமா. சிக்னேச்சர் போட்டாச்சு. ஆ சிக்னேச்சர் அப்படின்னா என்னன்னு? ஃபஸ்ட்டு அவர் யாரை சந்திச்சார்? என்ன மேல ஒரு என்கவுண்டர், மேல ஆண்டவரை சந்திக்கிறாரு. இயேசு முதல்ல ஆண்டவரை சந்திச்சாரு, மேலேருந்து ஒரு என்கவுண்டர். இவர் ஜபமே பண்ணிட்டு இருக்கல. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு பிரேயர் இன் ப்ரொஃபெட்டிக் டைமென்ஷன்ல நான் பேசுறேன். நான் இவர் ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கல. ஹாலேலூயா. இவர் ஆவியில நிரம்பி மே வரும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், ஹாலேலூயா, இவரில் நான் பிரியமா. ஒரு சிக்னேச்சர். அடுத்தது ஆவியானவர் என்ன பண்றாருன்னா வனாந்திரத்து கூட்டு போய் அடுத்தது யாரை சந்திக்கிறாரு? பிசாசை சந்திக்கிறாரு, அப்புறம் தான் ஜனங்களை சந்திக்கிறாரு. இன்னைக்கு இந்த சீசன்ல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனை சந்தியுங்கள், அதுக்கு அடுத்தது அவனை சந்திச்சு அவனை பைண்ட் பண்ணி, ஹல்லேலூயா, அவனை பவர்லெஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு ஜாலியா போய் ஊழியம் செய்யறாரு. அவரோட கீர்த்தி எல்லா இடத்திலும் பரவிற்று, அவரோட கீர்த்தி எல்லா இடத்திலும் பரவிற்று. அவர் போற இடத்துலலாம் அற்புதம் நடக்குது, அவர் போற இடத்துலலாம் மகிமை விளங்குது, அவர் போற இடத்துலலாம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியில இருந்து நான் சொல்றேன், உங்க மேல ஒரு நர்வாசனை இருக்குது, உங்க மேல ஒரு வாசனை இருக்கு, உங்க மேல ஒரு வாசனை இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க அந்த வாசனையோட போகும்போது பல கிலோ இன்னைக்கு ஒருவேளை இது வரைக்கும் பிசாசு நம்மளை ஏமாத்திட்டான். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல பரலோக சிக்னேச்சர் நம்ம மேல இருக்க போது. மீட் காட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆண்டவரை சந்திக்கணும், ரெண்டாவது மீட் த டெவில். ஹல்லேலூயா. நான் சொல்ல இது ஆண்டவருடைய சிஸ்டம் நான் பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவரை மீட் பண்றாரு, பிசாசுடைய காரியங்களை எல்லாம் கட்டிட்டு அப்புறம் உள்ள போறாரு.
ஹல்லேலூயா லூக்கா 4ல போட்டுருக்கு இவர் அந்த ஆவியில நிரம்பி பிசாசு அங்க அந்த பிசாசோட சோதனை ஜெயிச்சு போகும்போது அங்க என்னென்னமோ அற்புதம்லாம் நடக்குது எல்லாரும் பார்த்தாங்களா நினைச்சாங்க அவங்களுக்கு ஆண்டவர் யோசேப்பின் குமாரனா 30 வயசு வரைக்கும் யோசேப்பின் குமாரனா அடங்கி இருந்தாரு இப்ப அவர் யோசேப்பின் குமாரன் என்பது எல்லாரோட பார்வைக்கு அவர் யோசேப்பின் குமாரனா நினைச்சுதான் ஏமாந்தாங்க ஆனா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்துச்சு வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேச ஆவியில் அவர் நிரம்புனதுக்கு அப்புறம் சமுதாயம் இயேசுவே இதுவரை பார்த்திராத ஒரு கோணத்துல இதுவரை பார்த்திராத ஒரு லெவல்ல இயேசு எல்லா கரங்களும் உயர்த்தி சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல இதுவரை எங்களை பார்க்காத இதுவரை இந்த சமுதாய பப்ளிக் எங்களை பார்க்காத வகையில ஆவியில நிரம்பி அங்க போறாரு ஹல்லேலூயா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க யோசேப்பின் குமாரன் ஹலோ நேத்து வரைக்கும் அவர் யோசேப்போட குமார இப்போ அவர் பரலோக தந்தையோட சிக்னேச்சரோட வந்திருக்கிறாரு இனி அவர் யோசேப்போட குமாரன் இல்ல அவர் நேச குமாரன் 30 வயசு வரைக்கும் அங்கதாங்க இருக்கிறாரு அவரு ஆண்டவர் உங்களை இன்னொரு பரிமாணத்துக்குள்ள ஷிஃப்ட் பண்ண போறாரு